இலக்கிய துறையிலே பணிபுரிகின்ற என் அண்ணன்மார்களுக்கும் தம்பிகளுக்கும் சகோதரிகளுக்கும் வணக்கம். சினிமாவுக்கு தலை காட்ட ஆரம்பிக்கும் போது முத முதல்ல தினத்தந்தியில இவர்தான் சிவகுமார் அப்படி தலை போட்டு ஒரு வெள்ள சட்டில டை கட்டி ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. நடிகனா முத முதல்ல முதப்ப நான் பார்த்த படம் தான். அதை பார்த்தப்ப எப்படின்னு கேட்டால், இல்லை தம்பி அது ஒரு நேக்கம் இருக்குது, ஏவிஎம் அறிமுகம் செய்கின்ற புதுமுகம் சிவகுமார் படிக்க மாட்டாங்க, இவர் தான் சிவகுமாரை காணாமல் போயிட்டோம்னா திருடனா கைதியா உடனே படிப்பாங்களே, அது ஒரு கிளிக் வேணுங்கிறத இவர் தான் சிவகுமார்னு அது ஒரு நேக்கது அப்படின்னா உண்மையிலேயே இவர் தான் இவர் யார் ஒன்று படத்தை பார்த்து படிச்சுட்டு அப்புறம் தான் கீழே செய்திக்கு போவாங்க. அந்த மாதிரி நுணுக்கத்தோடு தந்தியில் முதல் வெளியிட்டாங்க. அதுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக எங்கள் ஓவிய கல்லூரியிலிருந்து திருத்தந்தி ஆஃபீஸ் வந்து ஒரு படம் தந்தார். அந்த தினத்தந்தி அலுவலகத்துக்கு பின்னாடியே வந்து ஒரு சின்ன காட்டேஜ் மாதிரி இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் அங்கே தங்கிப்பாங்க. அப்போது பாண்டியன் அதிகார பாண்டியனோட அண்ணன் கடைசி வரைக்கும் உயிரோட இருக்க வரைக்கும் அவர் அண்ணன் தான் கூப்பிட்டேன், அப்படி தான் அம்மின் தான் கூப்பிடுவார். எனக்கு ஒரு யோகா கற்றுக்கணும் ஆசை இருக்கு தம்பி அப்படின்னார். கடையில் 4 மணிக்கு காலையில் புதுப்பேட்டிலேருந்து போய் ஒரு கோழிக்கூடு மாதிரி இருக்கும் அந்த காட்டேஜ் மேலே, அதுக்குள்ளே உட்காந்து இவருக்கு நான் யோகா சங்கத்தை கொடுத்தேன். அப்படி எங்களுக்கு பத்திரிகை துறையோடு தொடர்பு. 1966 வந்து பொம்மை இதழ் ஜூலை இதழ் முதன் முதல் வந்தது. மூணாவது இஷ்யூவில் புதுமுக நான் எனக்கு பேட்டி எடுக்கணும் வர சொல்கிறாங்க. வாகினி போயிருந்தேன், புது கோட்டு சட்டையெல்லாம் வாங்கி பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்க. அந்த தொப்பி வச்சிருக்கிறது வந்து தொப்பி மட்டும்தான் என்னுடையது, அந்த பனியில் 3 ரூபா கொடுத்து வாங்கினேன். இந்த கோட்டு வந்து பால் மாசில் அப்படின்னு ஒருத்தன் ஓசியில் கொடுத்தது, பேண்ட்டின்னு ஒரு பையன் இருந்து ஷூன்னு கொடுத்துருது, தெரியுமா உங்களுக்கு? 1963 எடுத்த படத்தை இத்தனை வருஷம் ஆகி சாகா வரம் பெற்ற படம், அதை எடுத்தவன் வில்லியம்ஸ், அந்த ஒரு மாபெரும் ஒளிப்பதிவாளர், மலையாள படம் நிறையா பண்ணுவேன், இந்த உயிரோடு இல்லை. நான் 15 ரூபா வாடகை குடியிருக்கேன், அவன் வந்து காசியிட்ட குடியிருந்தான். அதாவது ஒரு நல்ல படைப்புகள் எத்தனை காலம் ஆனாலும் அதை ஷேர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த புகைப்படம் ஒரு காரணம். எனக்கு இந்த மாதிரி காஃபி டேபிளுக்கு போட சொல்லும்போது காசி சொன்னது, இல்லை அந்த படம் தான் போடணும்னு சொன்னார். ஒப்பனையெல்லாம் கிடையாது. அப்புறம் ஓலிப்ளஸ் கேமராவுக்கு ஒரு 3 ரோல் மட்டும் வாங்கி 3x36 எக்ஸ்போஷர் கம்போஸ்லாம் பண்ண முடியாது. இங்கே பாரு, மேலே பாரு, சிரி, அந்த பார்த்து திரும்ப வீட்டுக்கு போட்டான். மொத்தமாக அதை எடுத்த பாட்டை வந்து ஒரு 1/2 மணி நேரம் முடிச்சுட்டு ராயப்பட்டால வந்து அவனே கம்போஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணி பிரிண்ட் போட்டதுதான். நான் மேடைக்கில் நின்று நடிகனாவது காரணமாக வந்து எனக்கு உதவி செஞ்சது அந்த புகைப்படங்கள் தான். அந்த படத்தை எடுத்தனா புகைப்படக்காரங்க ஜாலியை சேர்ந்தவன் இல்லையா. அதுக்கப்புறம் அங்கே வாகனில் போய் எடுக்க போகும்போது நல்ல சட்டையெல்லாம் கிடையாது. உடனே ஒரு பிரமாவ ஜெர்கின், அந்த படம் வச்சிருக்கு நம்மளுக்கு அப்புறமா காட்டேன், ஒரு ஜெர்கின் கொடுத்தாங்க. அந்த கிட்டார் ஒன்று எலக்ட்ரிக் கிட்டார் கொடுத்தாங்க, ஏணி கொடுத்தாங்க, ஸ்டுடியோக்குள்ள லைட்லாம் போட்டு பக்தா வந்து கேஆர் பக்தான்னு பேர் அவர், பர்மனண்டாக பொம்மைக்கு ஃபோட்டோகிராஃபர் பிரம்மா எடுப்பார். அவர் வந்து முத முதல் எடுத்து பொம்மையில் 1966 அக்டோபர் மாதம் அந்த இஷ்யூ வந்தது. அதுக்கப்புறம் சின்ன இடைவெளி முடிஞ்சோடனே இப்போ கென்னடி கல்யாணம் பண்ணதுனால ஜாக்குவலின் கென்னடி உலகமே கொண்டாடப்பட்டாங்க காலம். அப்போ ஜாக்குவலின் கென்னடி இப்போ இந்த எக்ஸிபிஷன் இருக்குது, தயவுசெய்து நாளைக்கு கூட இருக்குது, ஃப்ரீயாக போய் பாருங்க. ஜாக்குவலின் கென்னடியே வரைஞ்சிருக்கும். அதாவது என்னுடைய படங்களோட சிறப்பு என்னன்னா, ஓ இந்த படங்கள் வந்திருக்கா, ஓ அந்த படம் மட்டும் வரல, ஜாக்குவலின் கென்னடி வந்து இப்போது எனக்கு வந்து இந்த தட்டு சப்பியாக இருக்குது, ஜாக்குவலின் வந்து இங்கே பல்ஜாயி இந்த இடத்துல குழி ஒன்று சின்ன குழி இருக்கும், அது அந்த லைனில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அந்த குழி இருக்கும். அந்த மாதிரி அதேமாதிரி இப்போ காந்தி படம் இருந்தால் பாருங்க, காந்தி படத்தில் வந்து அவுட்லைன்லாம் இருக்கு, எங்கேயுமே அவுட்லைன் இப்படி ப்ரொஃபைல் பண்ணால் இப்படி அவுட்லைன் போடுவீங்க, அவுட்லைன் எங்கேயுமே இருக்காது, தோல் எப்படி பெண்ட் ஆகி போது வளையதோ அந்த மாதிரி லைன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி படம் அந்த ஜாக்குவலின் கென்னடி படத்தை போட்டேன். ஒரு அக்டோபர் மாதத்தில் மகாத்மா காந்தி படத்தை முதல் முதல்ல வந்து ஆஃப்செட் பண்ணல பார்த்து உலகம் பூரா பொம்மை வந்து, பொம்மை தான் அப்போ பத்திரிகையில் ரொம்ப தரமான பத்திரிக்கை, டால்டனில் வசதிகள் இருந்தது. அந்த காந்தி படத்தை எனக்கு தெரிஞ்சு 1966-67 இருந்த வாசகர்கள் நிறைய பேர் வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த காந்தி படத்தை. அதுக்கப்புறம் இப்போ நான் பொம்மைக்கு நான் சொந்தக்கார மாதிரி இருக்கிறது, பர்மனண்ட்டாக ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி இருந்துட்டு ஜெமினி சர்க்கஸ் வந்து 3 மாவட்டம் இருந்துச்சு, சர்க்கஸில் போய் ஸ்கெட்செல்லாம் போட்டு அடுத்த வாரம் போடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பொம்மைக்கு போட்டிருந்தேன். அப்போ பேசும் படம்ங்கிறது அதை விட பெரிய பத்திரிக்கை ஆச்சு. அந்த பத்திரிக்கைக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கணும்னே படம் எடுக்கணும், நேர் கான்ட்ராஸ்ட் பொம்மைக்கு பெரிய நிறுவனம் ஸ்டுடியோவில் இருந்தது, அங்கே பேசும் படத்துக்கு அந்த மாதிரி ஒன்றும் வசதி கிடையாது. இது ஒரு க்ளோஸ் அப் பண்ண வந்து எல்லாம் ஞாபகம் இப்படி இப்படி கை வச்சுட்டு இப்படி லேசாக பார்க்குற மாதிரி படம் இருக்குது. அதை வந்து பேசும் படத்துக்காக
வெஸ்ட் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணா பக்கத்துல ஒரு டப்பா கீழே பிரிச்சு அடி ஓடிட்டு இருக்கும். அந்த சின்ன டப்பா ஸ்டுடியோக்குள்ள மான் என்று ஒரு புகைப்பட கலைஞர், மான் பேர் உயிரோடுக்கிறார் தெரியல. அவர் அவர் எடுத்த புகைப்படம் அவர் எடுத்து அவரே பிண்டு போட்டு கொண்டு போய் சம்பத்குமார் கொடுத்தார். அப்ப சம்பத்குமார் பார்த்து அப்புறம் எஸ் வி சம்பத்குமாரை பார்த்தீங்க, அவன் சொந்தக்கார தம்பி ஒரு வந்திருக்கான்னு நினைக்கிறீங்க. அவர் கல்யாணத்தில் எஸ் வி சம்பத்குமார் வந்து எப்படி சொல்றது, அவங்கள எப்படிப்பட்ட ஆள், சமீபத்தில் ஒரு மூணு நாள் முன்னாடி வந்து ஒரு ரெண்டாண்டு முன்னாடி அவங்கள இதை மரியாதை பண்ணோம். ஒரு கோடம்பு ஹை ரோடு ரோட்டில் ஒரு கயிறு கட்டல், கயிறு கட்டல நூலாம் தொங்கி போயிருக்குது, படுத்த தொட்டல் மாதிரி கயிறு இப்படி லெவலாக இருக்குன்னா அது படுத்து படுத்து லூஸாக போய் கை தொட்டல மாதிரி இருக்குது. அந்த தொட்டில் ஒரு பையன் தாடியோட சுற்ற முடியாத படுத்துருக்கான். அவங்க அம்மா வந்து வாசல் நிற்கிறாங்க, இவன் பேச்சு எடுத்தாச்சு, ரொம்ப கஷ்டப்பட குடும்பம்ப்பா, நாலு பேர் நல்லா எழுதி எங்கள் கடை தேர்த்தி விடுங்க, கரை சேர்த்து விடுங்கன்னு சொன்னாங்க. அந்த சொன்னவர் ராஜாமணி அம்மையார், படத்திருந்தவர் சிவாஜி கணேசன். அந்த பேட்டி எடுத்தவர் எஸ் வி சம்பத்குமார். அவர் இந்த பேட்டியெல்லாம் வாங்கி பப்ளிஷ் பண்ணார். அது இப்போ நீங்கள் ஒரு சின்ன உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓராண்டு நினைக்கிறேன், ஒரு மாதத்துக்கு இரண்டு படங்கள் பாப்புலர் ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து லைன் டிராயிங் போட்டு அது தொடர்ந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஐ திங்க் 12 மாதத்துக்கு மேலே அது தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. அப்படி ஒரு காலகட்டம் பத்திரிகையோடு தொடர்ந்துச்சு. அப்போ 1974 வந்து என்னுடைய திருமணம். திருமணத்துக்கு வரும்போது ஒரு தனியாக ரயில் பெட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணி ஒரு போகி மட்டும் கொடுத்து எல்லா பத்திரிகைத்துறை சார்ந்து எல்லாரும் வாங்கிட்டு ஒரு அலாரி காடு கோயம்புத்தூர் வந்து கிட்டத்தட்ட 20-25 கிலோமீட்டர் போகணும். அந்த காட்டில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் நம்பர் ஜாஸ்தி இருக்குது. அப்போ இதே கண்டிஷனில் ஒரு 20 போட்டோகிராஃபர்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அந்த அலாரி காட்டுக்கு வந்து அண்ணன் ராமஜி வந்திருப்பாங்க, வந்து ராமஜி அண்ணா வந்திருந்தார். அப்புறம் அவங்க இவ்வளோ அண்ணா மாலி பராசக்தி மாலின்னு பேர் எங்கள் அண்ணன் தான் அவர் அவனுக்கு மட்டும் அண்ணல, எனக்கு அண்ணன் அவரெல்லாம் வந்திருக்கார். அந்த காட்டில் வந்து கல்யாணம் பண்ணாங்க. அதே மாதிரி கவரேஜ் இங்கே பண்ணாங்க. அப்புறம் 1975 தான் அந்த படம் புது வெள்ளம் என்ற படத்துக்கு தான் முத முதல் நான் வந்து பத்திரிகையாளரை இனிமேல் வாழ்நாள் போய் சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஃபிலிமி சாந்தன் ஏற்பாட்டில் பேரில் ஃபிலிமி ஐ திங்க் டைரியில் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன், அந்த ராம்ஜி வச்சிருப்பாங்க, மற்றவங்க பேர் தெரியாது கண்டிப்பாக வச்சிருப்பேன். முத முதல்ல டைரி கொடுக்க ஆரம்பித்தேன், அப்புறம் கொடை கொடுத்தேன், அப்புறம் டைம் பேஸ் கொடுத்தேன், அப்புறம் ப்ரீஃப் கேஸ் கொடுத்தேன். அந்த மாதிரி வந்து 100-120 பேர் இருப்பாங்க, ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு ப்ரெஸ் மீட் முடிஞ்சால் போகும்போது ஒரு கண்டிப்பாக ஒரு ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட் கொடு, பெரிய கிஃப்ட்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா எனக்கு மொத்த சம்பளம் 25 ரூபா. சின்ன பேர் கேட்டார் ஆட்டுக்கார மேல், அன்னக்கடி பத்திரகாளி மூணு படம் சில்வஞ்சி குடி வச்சு, டே பைத்தியக்காரா ரேட் ஏற்றிக்கண்ணா, எதுக்கு ரேட் ஏற்றணும்ண்ணா, அட மூணு கிளி சில்வஞ்சி குடி போச்சு, ஒன்று ஆட்டுக்கு போச்சு, ஒன்று அன்னதுக்கு போச்சு, ஒன்று செத்து போன பத்திரகாளி ராணி போய வேலையை பாரு, அட கிறுக்கு போய் ரேட் ஏற்றினாரு. சினிமா எங்கள் அம்மா என்னை கைவிட மாட்டாங்க என்று சொல்லி நம்ப மாட்டேங்க. என்னோடய 150வது படத்துக்கு தான் 1 லட்சம் கொடுத்தா, அது நான் கேட்கல அவளாக கொடுத்துருக்காங்க. மோகன்லாம் 3 லட்சம் ரூபாய்க்கு போயிட்டார், மைக் மோகன் 3 லட்சம் போயிட்டார், இந்த பையன் தொலைஞ்சு போகிற ஒரு சீனியராக இருந்தால் தொலைஞ்சு போகிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தான். பணத்துக்கு அவர் என்ன தாயை கைவிட மாட்டாள். அப்படி இருந்து நான் முடிவு பண்ணேன், இந்த முகம் என் நினைவாற்றல் போய் இந்த முகம் கோரமாகி போகும்போது எனக்கு தோணும் போது நடிப்பு நிறுத்துன்னு சொன்னால் முகம் நல்லா இருக்கும்போது நினைவாற்றல் நின்றுட்டு கேட்டால் உங்களுக்கு தெரியணும், உனக்கு உங்களுக்கு காலில் வளர்க்கும் போதே நீ மயானத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து நினைவாற்றல் நல்லா இருக்கும் முன்னாள் இருக்கும்போது நடிப்பு நிறுத்தி விட்டேன். அதெல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க, இங்கே ரோட்டில் போனால் என்ன சார் நடிக்க திட்டீங்கன்னா இப்போ கேட்குறீங்களா, அதுக்காக தான் என்னட்டா கொள்றே, ஐயோ பசங்களும் கொள்றாங்க, நீ வேற கொள்ளையா கேட்பீங்கல்ல, அது வாய்ப்பே கொடுக்காம முன்னாடியே சேப்பா. அதுக்கப்புறம் வந்து இப்படி படங்களுக்காக பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கப்புறமா வந்து பசங்க வந்தாங்க, சூர்யா வந்து அறிமுகப்படுத்தும் போது பண்ணியிருந்த சாரை வச்சு இதேமாதிரி ப்ரெஸ் மீட் வச்சோம். அது பண்ணால் தொடர்ந்து சூர்யாவை தொடர்ந்து எல்லா படங்களும் ப்ரெஸ் மீட் வைக்கணும் அப்படிங்கிற ஆரம்பித்தோம். அப்புறம் கல்யாண விஷயம் வந்தது, கல்யாண விஷயம் வந்தது நிறையா நம்ம உடம்பு யாருமே இப்போ லவ் பண்ணும்போது கிசிச்சு பல எழுதவும் இல்லை, அப்போ இல்லை நம்ம என்ன பண்ண முடியும், அதாவது இல்லாத லவ் டெவலப் பண்ணி விட்டுருவோம், இருக்க லவ் பிரித்து விட்டுருவோம், அதான் நம்ம தொழில் பண்ணிட்டு வந்து சேர்த்து வச்சிருவோம். அப்புறம் என்னமோ லேசாக பிரீதி போடுறது அங்கே அங்கே நம்ம அப்படி பார்க்கலாம் இப்படி பார்க்க எழுதுவோம், அப்புறம் லேசாக இருந்தால் அப்படியா சேர்த்து வைப்போம். நம்ம தொழில் வேறு பண்ணிட்டு ஒன்றும் முடியாதுல்ல, இப்படி பலவே சேர்த்து விட்டுருக்கா பலவே பிரித்து விட்டுருக்கா, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதிலே இப்படி அப்படியே ஜாடமான எழுத ஆரம்பித்து அப்புறம் அந்த இது அப்படியே கெமிஸ்ட்ரி ஒர்க் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணிச்சுட்டு ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்காங்கய்யா உங்கள் புரிதல், நல்லா இருக்காங்கய்யா வாட்டிட்டு போங்க போங்கய்யா, நல்லா இருக்கு போகிறாங்க, நல்லா இருக்காங்க. நான் எப்பவுமே சொல்கிறேன் எப்படின்னா இப்போ காலம் மாறி போச்சு. அப்போ அந்த காலத்தில் எப்படின்னா அரேஞ்ச் மேட்ச் பண்ணிட்டு ரொம்ப யோக்கியம் பாதுகாப்பு, லவ் மேட்ச் பண்ணால் பைத்தியம் ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்போ அரேஞ்ச் மேட்ச் காத்திர அப்படியே சாயங்காலம் டைஜஸ் கேட்குறாங்க, அதான் நீங்களே பெட்டர்ப்பா தம்பிகளா, நீ எல்லாம் 10 வருஷம் தாண்டிங்க நல்லா இருக்கா அவ்வளோ ஆச்சுருந்தேன். நான் என்ன சொல்லணும்னா இனிமேல் வந்து நல்லா ஞாபகங்க அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் இனிமேல் இருக்காது, இன்னொரு 10 வருஷம் இப்போவே இருக்காது, 10 வருஷம் இருக்கவே இருக்காது.
ஏன்னா நல்லா படிச்சுட்டாங்க, எல்லாம் வேலைக்கு போறாங்க, சின்ன குழந்தைகள்ல 25 வயசு 30 வயசு ஆகி போச்சு, வாழ்க்கையில் என்ன தெரியும், சுயமா சம்பாதிக்கிறாங்க, சுயமா யோசிக்கிறாங்க, தனக்கு யார் வேணும்னு முடிவு பண்றாங்க. அப்படி கல்யாணம் பண்ணி மச்சு பெற்றது. பட் உனக்கு என்ன சொல்லணும்னா, இப்ப கல்யாணம் பண்றேன், நாளை காலையில் கல்யாணம் பண்றேன், எல்லாருக்குமே கையெழுத்து கும்பிடுறேன், லவ் மேரேஜ் பண்ணா காலம் கூட சந்தோஷமா வாழலாம் என்று நீங்க வாழ்ந்து காட்டுங்கள். உங்களுக்கு சொல்ல வாழ்ந்து காட்டுங்கள். ஏன்னா இனிமே வந்து அராஜமாஜி ஒழிய போகுது. அப்ப லவ் மேரேஜ் பண்ண உங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி இருக்கு. நீங்க வாழ்ந்து காட்டுங்கள். பா, நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம், 45 வயசு சேர்ந்து வாழ்ந்தோம், வாழ்ந்து காட்டுங்கள். உங்களுக்கு எல்லாம் கையெழுத்து கும்பிடுறேன். அதே இப்ப அடுத்த தலைமை நான் சொல்லக்கூடிய விஷயம். அப்ப அது முடிஞ்சது. கார்த்தி படத்துக்கு வந்தான், அம்மா அவனுக்கு வந்தாங்க, அவனுக்கும் பர்சமிட்டு வச்சு எல்லாம் பண்ணீங்க. எந்த அடிப்படையில பார்த்தாலும் இன்னைக்கு வந்து மகாபாரதம் பேசினேன், மீடியா தானே உங்களுக்கு 80 கண்ட்ரி கேட்ட விஜய் உண்மையை சொல்லுங்க, என்ன பண்ணீங்கன்னா 80 கண்ட்ரி உலகத்துல 80 நாடுகள் இங்க வந்து யூனியன் டெரிட்டரி சொல்லிட்டு மாலத்தீவு பக்கத்தில் இருக்காங்க, வெறும் ஐலண்ட். அந்த அங்க தமிழ் பேசுறாங்க, அங்கேயும் மகாபாரதம் வெளிச்சு போனவங்கிறாங்க. இப்படி அதாவது 50 வருஷம் 100 வருஷம் மேடையில பேசுனா இருக்கிறாங்க, 5000 மேடையில் பேசுனா இருக்கிறாங்க. நான் பேசுனது இந்த 10 ஆண்டுகள்ல 24 மீட்டிங் கூட இல்லை. நான் பேசுன 14 உரைகள் தான், 14 உரைகளும் டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. 14 பத்தை தான் இன்னைக்கு அணை சாயங்காலம் அணை உங்களுக்கு அணை கொடுப்பான்னு நினைக்கிறேன். 14 பத்தை செலக்ட் பண்ணி பண்ணிருக்காங்க. இது என்னன்னா இந்த மீடியா தான் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இப்ப பின்னாடி வச்சுக்கீங்களே, இதெல்லாம் நல்லா ஞாபகம். இப்ப சூர்யா காத்திய குடும்பத்து குழந்தை கூட்டிட்டு போய் மதியானம் ஹோட்டல் மதியானம் லஞ்சு சாப்பிட்டோம்னா 15,000 வருது. சத்தியமா குறையாது. இந்த ஹோட்டலாம் அன்னும் ஜாஸ்தி வைங்க, இன்னும் ஜாஸ்தி வரும். ஒரு 8 குழந்தைய சாப்பிட்டீங்கன்னா 15,000 வரும். கன்னியாகுமரியிலிருந்து டெல்லி வரைக்கும் தெருவில் படுத்து இருக்கிற தண்ணியை குடிச்சு ஓட்டப்படுத்து குழாயில் வடி குடிச்சிட்டு நான் 7 ஆண்டுகள் நான் வாழ்ந்த வாழ்க்கை, 7500 ரூபாயில் வாழ்ந்த வாழ்க்கை, இந்த பிறவில் கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஓவியர் பின்னாடி வச்சுக்கிங்களேன், நான் ரொம்பவும் கர்வத்தோடு சொல்கிறேன். நான் பெரிய நடிகன் சொல்லவே மாட்டேன், நேற்று கூட பார்த்துருவீங்க, பெரிய நடிகன் சொல்லவே மாட்டேன், இது கர்வத்தோடு சொல்கின்றேன். இங்கே எல்லாம் இங்கே ஆஃபீஸ் இருக்கிறீங்க, மெமிடியா ஆட்கள் இருக்கீங்க, கர்வத்தோடு பெருமையோடு சொல்கின்றேன். 24 வயசில் முடிச்சிட்டேன். ஏன் பின்னாடி படங்கள்ல 24 வயதுக்குள் முடித்து விட்டேன். ஒரு 14 வயசில் ஆரம்பிச்சு 24 வயதுக்குள் இந்த தரத்தில், இது என்ன தரம் நான் சொல்ல மாட்டேன், நான் மிகச்சிறந்த ஓவியங்கள்ல சொல்ல மாட்டேன், தரத்தை பற்றி நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஆனால் ஏதோ ஒரு தரம் நீங்கள் முடிவு பண்ணுங்க. இந்த தரம் நீ முடிவு பண்ணா இந்த தரத்தில் இந்த பேட்டர்ல 24 வயதுக்குள் வரைந்தவர்கள் 10 பேர் நீங்க சொல்ல முடியாது. 50 வருஷம் ஆகி போச்சு, 10 பேர் மாணவர்களை நீங்க இந்த மாதிரி பெயர் பார்க்க முடியாது. அப்படி வாழ்ந்தேன். ஒரு நாள் மணியம் சொல்லி சொன்னா, வாழ்நாள் பூரா நீ வர வேண்டியது பூரா 6 வருஷம் வளைஞ்சு முடிச்சு போயிட்டீங்களா சார்ன்னு கேட்டாங்க. ரொம்ப எமோஷனலா இருந்தது. வாழ்நாள் பூரா வர வேண்டிய விஷயத்த 6 வருஷத்தையே முடிச்சுட்டு போயிட்டீங்களா சார் அப்படின்னா, என்ன வேடிக்கைன்னா இப்ப ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்காங்க, மணியம் சொல்லன் இருக்காரு, ஜெயராஜ் இருக்காரு, கோபுல் சார் இருந்தாரு. ஒரு ஆள் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னுடைய வீட்டுக்கு நாளைக்கு வாங்க நோட் எடுத்துக்கூட, ஒரு 1000 பென்சில் ஸ்கெட்சில் 1500 இருக்குது, ஒரு 25 நோட் இருக்கு, மொத்தம் 25 நோட் இருக்கு, பென்சில் ஸ்கெட்ச் இருக்கு. வகுப்பில் வந்து இப்போ நியூடு மால் கண்டல் பண்ணானே, டேய் இதெல்லாம் ஒன்று பேசிக்கிறேன், நான் வந்துக்கிறேன், ஓகே போயில. அந்த அந்த மாதிரி வந்து அழகான படங்களும் உண்டு, ஒரிஜினல் மாடலும் உண்டு, அதில் வந்து ஒரு 200 படங்கள் இருக்குது, இந்த ஸ்பாட்டில் வரைஞ்சி ஒரு 200 இருக்குது. இத்தனையையும் புதையில் மாதிரி உள்ளிருந்த விஷயம் திரும்ப எடுத்து அந்த டெக்னாலஜியில் இந்த அளவு கொண்டு வந்து மீண்டும் உயிர்ப்பித்து விசுவம் அடிக்க வச்சு பண்ணிக்கிறாங்க. இதெல்லாமே மீடியா தானேயா? இப்போ இது இதெல்லாம் உலகத்துக்கு கொண்டு போய் உங்களை கையெழுத்து கும்பிட்றேன்யா. வாழ்நாள் முழுக்க என் குழந்தைகளும் உங்களுக்கு சம்மந்திக்க. நன்றி நன்றி நன்றி.